ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூடோமோனாஸ் ஃப்ளோரஸன்ஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கை உயர்வரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது எந்த வகையில் நன்மை தருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொப்பலாம் சூடமோனாஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா வகையை சேர்ந்தது அதாவது ரைசோ பாக்டீரியா அப்படின்னு இதை குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த சூடோமோனாஸ் நல்லது செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா இந்த ரைசோ பாக்டீரியா கூட்டம் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பயிர்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிருமிகளையும் இன்னும் பல வகைகளையும் இதை உதவி செய்து தாவர வளர்ச்சியை மட்டும் இல்லாமல் ஒரு தாவரத்துக்கு நோய்கள் தாக்குச்சுன்னா அதோட தீவிரத்தை குறைக்கவும் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த சூட மனோசோட முக்கியமான பங்கு அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா அதாவது மழை காலங்களில் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கும் போது வேர்கள் வந்து அழுகி போயிடும் அதாவது பூசணம் முடித்து அழுகி போயிடும் அப்போ அந்த பூஞ்சானை கொள்வதுக்கும் மற்ற நோய்கிருமிகளை கொல்வதுக்கும் இந்த சூடமானஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது மழைக்காலங்கள்லேயும் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிற அந்த இடங்கள்லையும் பயிர்கள் வந்து அந்த வேர் மூலமாக ஆக்சிஜனை எடுத்துக்க முடியாமல் ரொம்ப திணறும் அந்த டயத்தில் அந்த தீமை செய்யக்கூடிய அந்த பேக்டீரியாக்களும் கிருமிகளும் அந்த வேரை சுற்றி மறைச்சிக்கிட்டு அந்த சத்துக்களை எடுக்கிறத வந்து ரொம்ப தடுத்துரும் ஸோ அந்த டயத்தில் நம்ம இந்த சூடமான பயன்படுத்துறதுனால இது வந்து அதுகளோட அந்த தீமை செய்யக்கூடிய அந்த கிருமிகளையும் அந்த பாக்டீரியாக்களையும் அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்தி இது வந்து நல்லது செய்ய ஆரம்பிக்குது அதாவது தாவரங்கள் அந்த தாவரங்களோட அந்த வேர்கள் வந்து அதிகமாக அந்த கிளையை பரப்பி சத்துக்களை உறிஞ்சி தாவரத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இது எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணில் உள்ள பாக்டீரியா பூசான நோய் காரணிகளுக்கு தேவையான இரும்பு சத்தோட அளவை குறைச்சி அவைகளோட வளர்ச்சியை தடுக்குது பயிரோடய வளர்ச்சியை அதிகரிக்குது நோய் எதிர்ப்பு திரவங்களை உற்பத்தி செஞ்சு அதிகமான வேர்கள் தளிய ரொம்ப உதவியாக இருக்குது வேரை சுற்றி அதிவிரவில் பெருகி தாவரத்தின உள்ள ஊடுருவி நோய்காரணிகளோட தாக்குதலிருந்து பயிரை பாதுகாக்குது இது பயிர்களில் ஏற்படும் இலைப்பள்ளி நோய் வாடல் நோய் கருகல் நோயை கட்டுப்படுத்துது முக்கியமாக வேரல்கள் நோயை கட்டுப்படுத்தும் நெல் பயிரில் நோய் இலைக்கருகள் மற்றும் வாழை மரத்தில் பார்த்தோம்னா பனாமா வாடல் அப்படிங்கிற நோயை கட்டுப்படுத்த இந்த மருந்து ரொம்ப சிறந்தது இது வந்து ஒரு இயற்கை மருந்து தான் பயிர்களோட வேற தாக்கிற நூல் புழுக்களை கட்டுப்படுத்தி இந்த பயிர்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த சூடமோனாஸ் பயிர்களுக்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செஞ்சு நோய்களை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி பயிர் பாதுகாப்பு வளர்ச்சியையும் தூண்டுவதிலையும் இது ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றுது இந்த சூட விதை கிழங்கு நாற்று போன்றவற்றோடு கலந்து நம்ம நடலாம் அல்லது விதைக்கலாம் அதை ஒவ்வொன்றையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிலோ விதைக்கி பத்து கிராம் சூட எடுத்து நல்லா கலந்து தேவையான அளவு தண்ணீர் போட்டு அதை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம விதைக்கலாம் இந்த சூடமான நாற்றுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ரெண்டரை ஏக்கருக்கு தேவையான நாற்றை வந்து ரெண்டரை கிலோ சூடமான தேவையான தண்ணி வச்சு கலந்து ஒரு அரை மணி நேரம் அதில் ஊற வச்சிடணும் இன்னும் அதிக நேரம் ஊற வைக்கிறதுனால அதோட செயல்திறன் வந்து நல்லாயிருக்கும் இந்த சூடமான வயலில் நேரடியாகவும் இடலாம் அது எப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டரை கிலோ சூடமான ரெண்டரை ஏக்கருக்கு ஐம்பது கிலோ நல்ல மக்கிய சாணயிறு அல்லது மணலோட கலந்து நம்ம உரம் மாதிரி போடலாம் இந்த இயற்கை உயிர் உரமான சூடமனாஸ் ஃப்ளோரஸன்ஸை தமிழ்நாடு அரசு வந்து வேளாண்மை துறை மூலமாக மானிய விலையில் கொடுக்குறாங்க சூடோ இந்த சூடம்பனாஸை வெயில் படாமல் அதிக வெப்பம் இல்லாத பகுதியில் வச்சு பாதுகாக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி